நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிக்குள் புகுந்த கொம்பேரி மூக்கள். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து நெல்லை செல்லும் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று இரவு புறப்படுவதற்கு தயாராக இருந்தது. 7:50 ரயில் புறப்படும் நேரம் என்பதால் பயணிகள் 7 மணியில் இருந்தே ரயில் பெட்டிகளுக்குள் தங்கள் உடைமைகளுடன் ஏறி இருக்கைகளில் அமர்ந்தனர். அப்போது S1 கோச்சில் சீட் நம்பர் 44 கீழ்பகுதியில் பாம்பு ஒன்று ஊர்ந்தபடி அங்கு சென்றது. அதனை கண்ட பயணிகள் அலறியடித்து கூச்சலிட்டனர். இருக்கைகளில் இருந்து எழுந்து வெளியே ஓடியும் வந்தனர். இதனால் எழும்பூர் ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அது தொடர்பாக பயணிகள் காவல் கட்டுப்பாட்டு அறை மூலம் ரயில்வே காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். எழும்பூர் ரயில்வே போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் அங்கு விரைந்து வந்தனர். பாம்பை லாவகமாக பிடித்து அந்த பாம்பு கொம்பேரி மூக்கன் வகையைச் சேர்ந்தது என்று தீயணைப்புத்துறையினர் தெரிவித்தனர். அது விஷமிக்கது என்பதால் பயணிகளை கடித்திருந்தால் உயிர் பழி நிகழ்ந்திருக்கும் என்றும், பயணிகள் உசாராக பாம்பை பார்த்து விட்டதால் அது தவிர்க்கப்பட்டது என்றும், நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று காலையில் நெல்லையிலிருந்து எழும்பூருக்கு வந்த பின்னர் அது சேத்பட்டு பகுதியில் யார்டில் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கும். அங்கு ரயில் தண்டவாளத்தை புதர்கள் மண்டி கிடப்பதால் அங்கிருந்து பாம்பு ரயில் பெட்டிக்குள் நுழைந்திருக்க கூடும் என தெரிய வந்துள்ளது. நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிக்குள் பாம்பு இருந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது போன்ற காவல்துறை செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அடிக்கடி 4th சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.